இறை இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 4:18-23 வரை உள்ள இறை வார்த்தைகள். இங்கு ஆண்டவர் பாரபோனினுடைய இதயத்தை கடினப்படுத்துவேன் என்று மோசையை பார்த்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையை அழைத்து, நீ எகிப்து நாட்டுக்கு சென்று நான் சொன்ன வார்த்தைகளை பாரபோனிடம் சொல் என்று சொன்ன பிறகு இறுதியாக போவதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். ஆகவே தன்னுடைய மாமனாரை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய மக்களை பார்க்க எகிப்துக்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியெனில் இஸ்ராயேல் மக்களை என்னுடைய மக்கள் என்று அவர் அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் இருந்த நாடு, மோசே இருந்த நாடு மிதியான் நாடு. மிதியான் நாட்டிலே வாழ்ந்த மக்கள் மிதியானியர்கள். வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, யார் இந்த மிதியானியர்கள் என்றால், தொடக்க நூல் 25:1-2 வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் கெட்டூரா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணின் வழியாக பிறந்த மகன் மிதியான். இந்த மிதியான் தான் மிதியானியர்களாக மாறி போகிறார்கள். ஆக இந்த மிதியான் நாட்டில் இருந்த அர்ச்சகர் தான் இத்திகோ. இந்த இத்திகோ மோசையினுடைய மாமனாராக இருக்கிறார். ஆக மாமனாரிடம் சென்று மோசே சொல்லுகிறார், நான் எகிப்துக்கு செல்ல இருக்கிறேன், அங்கு சென்று என்னுடைய மக்களை பார்க்க இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நீ சமாதானமாய் போய் வா என்று சொல்லி அழைப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இதை சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு தன்னுடைய மாமனாரிடம் சொல்லுகிறார், என்னுடைய குடும்பத்திற்காக நான் எப்பொழுது உழைப்பது, நான் போக வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே லாபான் அவரை விடவில்லை. ஆனால் இங்கு இத்திகோ அவரை அனுப்பி வைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நீ எகிப்துக்கு போவதற்கு அஞ்ச வேண்டாம், எகிப்துக்கு போக நீ கவலைப்படாதே, ஏனெனில் உன்னுடைய உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டார்கள், ஆகவே நீ தைரியமாக செல் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். இதே வார்த்தையை ஆண்டவருடைய தூதர் யோசேப்பை பார்த்து சொல்லுவார், இதோ குழந்தையையும் தாயையும் அழைத்து கொண்டு நீ இஸ்ராயேல் நாட்டுக்கு சென்றுவிடு, குழந்தையை கொல்ல தேடியவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையிடம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்தாரேயானால், ஒரு பணியை கொடுத்து அனுப்புகிறாரேயானால், அதற்கு எதிர் வரக்கூடிய அனைத்து தடைகளையும் அவர் உடைத்து விடுவார். எந்த தடைகளும் நம் முன்னில் வராதவாறு நம்மை வழி நடத்தி செல்லுவார் என்ற அழகான அந்த நம்பிக்கையை இன்று என் ஆண்டவர் நமக்கு விதைக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடைய இதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன் கடினப்படுத்துவேன் என்றால், இதோ என்னுடைய மக்களை அவன் கொடுமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தி அதிகமான வேலையை அவர்கள் மீது அவன் சுமத்தினான். ஆகவே இஸ்ராயேல் ஒரு அடிமையா, அவன் ஏன் சூறையாடப்பட வேண்டும், நான் அவனை பாதுகாப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பாதுகாத்து மக்களை அழைத்து வருவேன், அவர்கள் என்னுடைய மக்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எகிப்து நோக்கி புறப்படுகிறார். மகனே மகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பணியை கொடுத்தாரேயானால், அந்த பணிக்காக நாம் செல்லுகின்ற பொழுது எதிர்வரக்கூடிய தடைகள் எல்லாம் உடைத்து விடுவார். எந்த தடைகளும் நம் முன்னில் வராதவாறு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நமக்கு எதிராக எந்த மனிதர்கள் நமக்கு எதிராக வந்தாலும், சூழ்ச்சிகள் செய்தாலும், அவர்களையும் முறியடித்து நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ மோசேயை நீர் அழைத்தீர், அழைத்து பணியை கொடுத்தீர், பணியை கொடுத்து அவரை அனுப்பி வைத்து அதில் எதிர்வரக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தீரேப்பா. அதே போல இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கக்கூடிய அந்த
பொறுப்புகளை அந்த பணிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது எதிர்வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீர் உடைத்து எங்களுக்கான வழியை செம்மைப்படுத்துவீர், எங்களுக்கான வழியை ஆயத்தம் செய்வீர் என்பதை மோசே வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அப்பா, இதோ உம்மீது பாரத்தை போட்டவர்களாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மீ மன்றாடுகின்றோம். ஆமீன்.